ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நீங்க பாத்திருக்கீங்களா, தசாவதாரத்தை பத்தி நான் பேசியிருப்பேன். அதுல வாய்மொழியால் சொல்லப்பட்ட கூற்றுகளை வச்சுதாங்க சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, ஒட்டக்குதர் எழுதிய குலோத்துங்க சோழன் உள்ள நூல்கள்லையும் அது மட்டும் இல்லாமல் ராமானுஜரும் சொல்லியிருப்பாருங்க. ராமானுஜர் பல வகையான கூற்றுகளும் முன்னெடுத்து வச்சிருக்காரு. இரண்டாம் குலோத்துங்க சோழன்னா யாரு, எதனால பெருமாசிலையை கடல்ல தூக்கி போட்டாரு, அவர் ஆட்சியில எந்த போருமே நடக்கலைங்க, ஆனா போர் நடந்ததா ஒரு கூற்றம் வச்சு அவர் வந்து கிளிமி கொண்ட சோழனா உருவானாரு கூட சொல்லலாங்க. வாங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம், வீடுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இரண்டாம் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழன் மகன் தான் இரண்டாம் குலோத்துங்க சோழனுங்க. இந்த விக்ரம சோழன் ஆட்சிக்கு அப்புறம் தான் இரண்டாம் குலோத்துங்க சோழன் ஆட்சிக்கு வராருங்க. இவரோட அவை புலவர்கள்ல பல பேர் இருக்காங்க, அதுல பாத்தீங்கன்னா கம்பரும் ஒருவருங்க. இரண்டாம் குலோத்துங்க மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா புவன முழுத்துடையால் என்னும் தியாகவலிதாங்க. இவங்களை பத்தி திருமழ பாடி கல்வெட்டுல இருந்திருக்குங்க. இரண்டாம் குலோத்துங்கனோட தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் தாங்க. இரண்டாம் குலோத்துங்க சோழனின் மகன் தான் இரண்டாம் ராஜராஜ சோழன். ஒட்டக்குத்தரை பத்தி பாக்கலாங்க. ஒட்டக்குத்தரால் பாடப்பட்ட நூல்கள்ல மூவர் உலா இருக்குங்க. அதுல இரண்டாம் உலா தான் குலோத்துங்க சோழ உலா. முதல் உலா என்னன்னு பாத்தீங்கன்னா விக்ரம சோழ உலா. மூன்றாம் உலா என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜன் உலாங்க. இந்த ஒட்டக்குத்தரால் பாடப்பட்ட இந்த நூல் உலா வந்து நூல் இலக்கண முறைப்படி அமைஞ்சிருக்குங்க. 387 கன்னிகளால் ஆனதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நூல்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, சோழ மன்னர்கள் எல்லாருமே வந்து கரி நிற மேனி உடையவர்களா இருந்திருக்காங்க. இந்த குலோத்துங்க சோழனின் மேனி தான் நிறத்திற்கு ஏற்ப நீல நீல ஆடையும் நீல மணியும் புனைந்து கொண்டு அவன் உலா வரும்போது வந்து நின்றான் என்று இந்த நூல்ல இருக்கிற சில கன்னிகள்ல கூறப்பட்டிருக்குங்க. குலோத்துங்க சோழனின் ஆட்சி வந்து அமைதியாகவும் நல்ல நிர்வாகத்துடன் தாங்க வளமாகவும் இருந்துச்சுங்க. எந்தவித போரும் நடந்ததற்கான ஆதாரமே இல்லை. ஆனா இதற்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, போர் நடந்து அவர் தோற்றதுனால அதனால சிறையில் அடைப்பட்டு கிருமி தோற்றம் ஏற்பட்டதுனால அந்த கிருமினால இறந்ததுனால கிருமி கண்ட சோழன் கூட கூறப்பட்டதுனால சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு வகையான கூற்றா தாங்க இருந்துச்சு. ஆனா குலோத்துங்க சோழனின் உலால என்னன்னா தெளிவா ஒரு விஷயத்தை பெரிய வச்சிருக்காங்க. குலோத்துங்க சோழனின் ஆட்சியில எந்த போருமே நடக்கல அப்படின்னு. இரண்டாம் குலோத்துங்கன் வந்து எதனால வந்து சிதம்பரத்துல இருக்க பெருமாசிலே கடல தூக்கி விட்டுறான்னு பாத்தீங்கன்னா, திலையில திருப்பணி பண்றாருங்க. குலோத்துங்கன் உலாவில வந்து கூத்தர் பாடுகின்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, தில்லையில இருக்கிற குலோத்துங்கள் வந்து செய்வித்த பணிகளை வந்து பத்தியும் அது பாடியிருக்காரு. சிற்றம்பலத்தை பொன்னாலையும் பற்பல மணிகளாலையும் வந்து அலங்கரித்தாருங்க. அது மட்டும் இல்லாம கோபுரங்களையும் அலங்கரித்தார். அது மட்டும் இல்லாம ஏழு நிலை கோபுரங்களையும் எழுப்பினாருங்க. உமாதேவியா தாம் பிறந்த இமய வெப்பையை மறக்கும்படி சிவகாமி கோட்டத்தை அமைக்கிறாருங்க. அவ்வம்மையாரின் விழா நாளதான் உலா வருவதற்காக பொன்னாலையும் மணியாலையும் செய்யப்பட்ட தேர் ஒன்று செஞ்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம திருக்குளத்தையும் ஒன்று கட்டினாருங்க. இப்படி பல வகை திருப்பணிகளை செஞ்சிட்டு இருக்கும் போது சிதம்பரத்துல இருக்கிற பெருமாள் சிலை வந்து ஏன் பெயர் தெரிவிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி 8ஆம் நூற்றாண்டுல நந்திவர்ம பல்லவனால் திலையில நிறுவப்பட்டதா அந்த பெருமாள் சிலைங்க. இந்த கோவில மரமாத்து முறைய வந்து குலோத்துங்க சோழன் வந்து செய்யறாருங்க. மரமாத்து முறை என்னன்னா, பழைய பொருட்கள்லாம் வந்து சரி செய்து உடைந்த பொருட்கள் எல்லாம் மாற்றி அமைத்து தேவையில்லாத பொருட்களை நகர்த்தி வைக்கப்படுவதும், அது மட்டும் இல்லாம தேவையில்லை பொருட்களை அந்தந்த இடத்துல அந்த இடத்துல வைக்கிற மாதிரி ஒரு முறை தான் மரமாற்று முறைங்க. இப்படி திருப்பணி அந்த சிதம்பரம் கோவில திருப்பணிகள் செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இடம் போதாதனால அங்க இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் சிலையை நகர்த்துறாங்க. இந்த கோவில வந்து பெரிதாக அமைக்க முற்பட்டதாக கோவிந்தராஜ சிலையை வந்து நகர்த்ததாகவும் சொல்றாங்க. அதனால அந்தனர்கள் கோபப்பட்டு இடையூறு விளைவித்ததுனால சினம் கொண்ட குலோத்துங்க சோழன் வந்து பள்ளி கொண்டிருந்த திருமாலை வந்து அவரோட இருப்பிடமான பார்க்கடல்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த கோவிந்தராஜ சிலையை வந்து என்ன செய்யறாங்க, தகர்த்தெடுத்து கடல்ல வீசுறாங்க. இப்படி வீசினதா வந்து தக்கையா பரணி இலக்கு கூத்தர் கூறாருங்க. ஆனா உண்மையாவே குலோத்துங்க சோழன் வந்து திருமால் மேல கோபம் கொண்டு இருந்தா அவருக்கு ஆட்சிக்குட்பட்ட திருமால் கோயில்கள்லாம் வந்து இடையூறு செஞ்சிருப்பாங்க. மட்டும் ஏன் செஞ்சாருன்னா, அதற்கான காரணம் இதுவாதான் இருக்குன்னு சொல்றாங்க. திருப்பணியில் இருக்கும்போது இந்த சிலை வந்து இடையூறாக இருக்கிறதுனால நகர்த்தி வச்சதாகவும் சொல்றாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது 12ஆம் நூற்றாண்டுல தான் இந்த விஷயம் நடக்குதுங்க. அதனாலதான் வந்து தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சிலையை வந்து கடல தூக்கி போட்டதுனால ராமானுஜர் வந்து கொந்தளிச்சதுக்காக. ஒட்டக கூத்தர் நூல்ல கூட என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற இடையூறா இருந்த பெருமாள் சிலையை நகர்த்தப்பட்டு திருப்பணி நடைபெற்று நிறைவேற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. ராமானுஜரை பத்தி பாக்கலாங்க. ராமானுஜரும் மற்றும் குலோத்துங்க சோழன் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு தனி பிரச்சனையா இல்லாம ஒரு சமூக பிரச்சனையா கூட மாறுச்சுங்க. இப்படின்னா சைவத்தின் மீது தீரா பெற்றுக் கொண்ட குலோத்துங்க சோழன் வைணவத்தை வந்து பரப்ப பிறந்த ராமானுஜரும் ஏற்பட்ட சாடல்களால வரலாற்று உண்மை வந்ததா இருந்துச்சு. வைணவத்தின் மீது தீராத பட்டிருந்ததுனால என்ன செய்யறாருன்னா, தில்லையில இருக்கிற கோவிந்தராஜ சிலையை வந்து அகற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லைங்க. அதனால சிவனின் மீது பற்று கொண்டுள்ள குலோத்துங்க சோழனுக்கு தில்லையில இருக்கிற சிவத்தலம் உள்ள இடத்துல வந்து விஷ்ணு சிலையை இருப்பது. ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, கோவிந்தராஜ சிலையை வந்து அகற்றப்பட்டதுக்காக
அங்க அந்த கோவில் இருக்கிற லட்சுமி கடாட்சமே அகன்று விட்டுச்சுன்னு கூட சொல்றாருங்க. விஷ்ணு வந்து உயர்ந்த கடவுள், அவரோட சிலை வந்து அகற்றப்படக்கூடாது கூட நீங்க குலோத்துங்க சோழன்ட்ட வேண்டிக் கொண்டாருங்க. குலோத்துங்கனுக்கு என்ன தோணுச்சுன்னா அங்கே சிவன் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வந்துச்சுங்க. விஷ்ணுவின் புகழ்பாடிய ராமானுஜத்திற்கு வந்து துணையாக இருந்த கூரதாழ்வார் மற்றும் ஆண்டாள் இருந்தாங்க. தில்லையில நிகழ்ந்த இந்த நிகழ்வை பார்த்து புண்பட்டு இந்த கூரதாழ்வாரும் ஆண்டாளும் என்ன செய்யறாங்கன்னா குலோத்துங்க சோழன் அவைக்கு போறாங்க. ஏன்னா விஷ்ணு தான் பெரிய கடவுள், ஏன்னா சிவனை விட பெரிய கடவுள் விஷ்ணு தான் என்று வாதமிடுறாருங்க. அப்படி இருக்கும்போது குலோத்துங்க சோழன் இன்னும் கோவப்பட்டு அவங்க அவையிலிருந்து வெளில தள்ளுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாரு. அவங்க கண்களை சிதைக்குமாறு உத்தரவு கூட விட்டுருக்காரு. ஆனால் இது வந்து எல்லாமே ஒரே கூற்றாக தாங்க இருக்கு. குலோத்துங்க சோழன் என்ன சொல்றாருன்னா சிவனே உயர்ந்தவன் என்று ஒத்துக்கொள்ளாத ராமானுஜருக்கு வந்து சோழ தேசத்துல இடம் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடுறாரு. அப்படி இருக்கும்போது சோழ தேசத்தை விட ராமானுஜர் வந்து ராமானுஜர் என்ன செய்யறாருன்னா தனது அடிகளுடன் சேர்ந்து ஹைஷாலா தேசத்துக்கு செல்றார். இப்படியும் ஒரு வகையான கூற்று இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதனால வந்து குலோத்துங்க சோழன் கிருமி கண்ட சோழன் சொல்றாங்கன்னா தில்லையில இருந்த விஷ்ணு சிலையை வந்து கோவிலிருந்து அகற்றப்பட்டு கடலை வீசினதுனால இவனை கிருமி கண்ட சோழன் கூட சொல்றாங்க அப்படின்னு ஒரு வகையான கூற்றம் இருக்கு. இவருக்கு கிருமி தொற்றுனால இருந்ததுனால ஒரு கூற்றம் சொன்னதுனால பல வகையான கூற்றங்கள் நடந்துச்சுங்க. கடலை வீசப்பட்ட பெருமாள் சிலை வந்து இப்ப எங்க இருக்குன்னா திருப்பதியில இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே வாய்மொழியில வந்ததுதான். அப்புறம் சிதம்பரத்துல மறுபடியும் பெருமாள் சிலை வந்துச்சுங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ பேரரசு முடிஞ்ச அப்புறம் இரண்டு நூற்றாண்டு கழிச்சு என்ன நடக்குதுன்னா விஜயநகர பேரரசு உருவாகுது. அந்த விஜயநகர பேரரசுல சிதம்பரத்துல நம்ம பாக்குற இப்ப பெருமாள் சிலை தான் விஜயநகர பேரரசும் உருவாக்கப்பட்ட பெருமாள் சிலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.